ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் விநாயகர் சதுர்த்திக்கு எங்கள் வீட்டு பூஜை பாத்திரங்கள் எல்லாத்தையும் நான் எப்படி புதுசு மாதிரியே பளிச்சுன்னு விளக்கி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள். மூன்றே மூணு பொருள் இருந்தால் போதும், பத்து காசு செலவு இல்லாமல் சூப்பராக பளிச்சுன்னு விளக்கி எடுத்துடலாம். கடையில் வாங்கின புது பாத்திரம் மாதிரி இருக்கும் பாருங்கள். நான் வந்து ஒரு 20 நாளாக வந்து நான் பாத்திரத்தை விளக்கு போட்ட பாத்திரம், சந்தனம் வச்சுருந்தது, குங்குமம் வச்சுருந்தது, தீபாதனை காட்டினது எல்லாத்தையும் அப்படியே வச்சுருக்கேன். நான் வீடியோவுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நான் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்குவேன். பாருங்கள், எண்ணெய் ஊற்றினது எல்லாமே இந்த பசையேர்னு இருக்க பாருங்கள். திரி போட்டு விளக்கப்படுத்தினது எல்லாத்தையும் முழுக்க முழுக்க நான் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் அப்படியே பாத்திரத்தை வந்து கழுவாமல் வச்சுருக்கேங்க. பூஜை பாத்திரத்தை இப்போ 10 நிமிஷத்தில் சூப்பராக பளிச்சுன்னு எப்படி விளக்கி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்காக நம்ம மெனுக்கெட்டு செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சிடலாம். புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம பாத்திரம் எவ்வளோ எடுக்கிறோமோ அதை பொறுத்து. வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிற உப்பு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கும், 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, நார்மல் நம்ம கடையில் கிடைக்கிற பச்சரிசி மாவு, இது மூணையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பித்தளை பாத்திரங்கள் எல்லாத்தையுமே விளக்கில் எல்லாத்துலேயும் நல்லா தடவிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு கூட நீங்கள் தடவிக்கோங்க. நான் புதுசாக வாங்கின ப்ரெஷ்ஷை தான் பயன்படுத்துகிறேன். நம்ம பல்லு விளக்கிட்டு வச்சுருக்கிற ப்ரெஷ்ஷை பயன்படுத்த கிடையாதுங்க. புதுசாக 10 ரூபாய்க்கு நான் கடையில் வச்சுருக்கிற ப்ரெஷ்ஷை தான் எடுத்து பயன்படுத்துகிறேன், கடையில் வாங்கின ப்ரெஷ்ஷு. உங்கள்கிட்ட அப்படி ப்ரெஷ்ஷை போய் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் கையால் கூட ஃபுல்லாக எடுத்து நல்லா தடவிக்கலாம். இல்லைன்னா புதுசாக நம்ம கடையில் ஸ்க்ரப்பர் வச்சுருப்போம் இல்லையா, அதை கூட வச்சு நல்லா தடவி எடுத்துக்கோங்க. எல்லா பாத்திரத்தையும் நல்லா தடவியாச்சு. இப்போ இதில் உங்களுக்கு இன்னொரு டிப் ஒன்று சொல்கிறேன். ஒரு தக்காளி எடுத்துகிட்டு அதை வந்து பாதி சைஸ் நல்லா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அரிசி மாவில் கொஞ்சமாக தடவிக்கோங்க. தடவிட்டு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற புளி பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் ஒரு டைம் நல்லா இப்படி டிப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம விளக்க வச்சுருக்கிற அந்த தட்டிலையோ அல்லது விளக்குலையோ ஃபுல்லாக அப்படியே லைட்டாக அழுத்தம் கொடுத்து எல்லா பக்கமும் தடவி விட்டுருங்க. தடவி எல்லாத்தையுமே ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து, ஒரு லைட்டாக அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு புதுசாக கடையில் வாங்கின பாத்திரம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நமக்கு கிடைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி எவ்வளவு இதாக இருந்துச்சு பாருங்கள் பாத்திரம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக பளிச்சுன்னு வந்துடுச்சு. ரொம்ப அழுத்தம் கொடுத்தும் கூட தேய்க்க வேண்டியதில்லை. லைட்டாக ஒரு 20 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அழகாக புதுசு மாதிரியே நமக்கு வீட்டில் பூஜை பாத்திரம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் நல்லா கழுவி விளக்கி எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக எல்லாருமே நம்ம பூஜை ரூம்புகள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுவோம். இது நல்லா யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எவ்வளோதான் விளக்குனாலும் கடையில் வாங்கின மாதிரியே புதுசாக பளபளன்னு மின்னணும் அப்படின்னா இன்னொரு டிப்பு சொல்கிறேங்க. இப்போ நல்லா வெயிலில் காய வச்ச விளக்க கொஞ்சமாக திருநூறு வச்சுட்டு நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு ஒரு நல்ல வெள்ளை காட்டன் துணி எடுத்து நல்லா தொடச்சி விட்டுட்டா பாருங்கள் விளக்கு வந்து எவ்வளவு அற்புதமாக இருக்குன்னு. இதே மாதிரி எல்லா பாத்திரத்தையும் நான் தேய்ச்சி திருநூறில் வச்சு தேய்ச்சிட்டு துணி காட்டன் துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. புதுசு மாதிரியே நல்லா பளபளன்னு மின்னது பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.